சினிமா நடிகர்கள் எனக்கு கடவுளா? மக்கள் எல்லாம் இன்னைக்கு படாத சீரழிகிறாங்க. ஆளுகின்ற அரசு, இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசு யாரை குற்றம் சொல்லி பிரயோஜனம் பண்ண? நடிகர் விஜய் இருக்கா அப்படி, அஜித் இருக்கா அப்படி, கமல் இருக்கா அப்படி, ரஜினிகாந்த் இருக்கா அப்படி, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? இவ்வளோ கஷ்டப்படும் போது உடனே களத்தில் இறங்கி இருக்கணும்ல. ஒவ்வொரு சினிமா நடிகர்களும் 200 கோடி 500 கோடி சொத்து இருக்காங்க. யாரையுமே இந்த நேரத்தில் தப்பு சொல்லாதீங்க. அரசாங்கம் வந்து தன் கடமை சரியாக செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த 4000 கோடி தமிழக அரசு உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து சென்னை மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு சினிமா நடிகர்கள்லாம் வந்து அரசுக்கு எதிராகவும் பல பேருக்கு எதிராகவும் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? ஏப்பா, சினிமா நடிகர்கள் எனக்கு கடவுளா? அவங்க பேட்டி கொடுக்குறாங்கன்ட்டு மக்களெல்லாம் இன்றைக்கி படாத சீரழிகிறாங்க. அதை நம்ம முதல்ல உணர்ந்துக்கணும். முதல்ல வந்து சென்னையில் வெள்ளம்ங்கிறது இயற்கை. இயற்கையுடைய பேரிடரை வந்து யாராலையும் கணிக்க முடியாது. இதில் ஆளுகின்ற அரசு, இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசு யாரை குற்றம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. 25-30 வருஷமாக இந்த சூழ்நிலை சென்னை மக்கள் வச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன் சென்னை மக்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு சரியாக செய்ய தெரியல? இதில் சினிமா நடிகர்கள் என்ன பேட்டி கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது? ஒவ்வொரு சினிமா நடிகர்களும் 200 கோடி 500 கோடி சொத்து இருக்காங்க. இப்போ நடிகர் விஜய் இருக்கா அப்படி, அஜித் இருக்கா அப்படி, கமல் இருக்கா அப்படி, ரஜினிகாந்த் இருக்கா அப்படி, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்? இவ்வளோ கஷ்டப்படும் போது உடனே களத்தில் இறங்கி இருக்கணும்ல. களத்தில் இறங்கி இருக்காங்க. ஆனால் களத்தில் இறங்கியிருந்தாங்கன்னா சிறப்பாக இருந்திருக்கும். அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன காப்பாத்துங்க, உன்னை காப்பாத்துங்க, அவங்கெல்லாம் சேஃபாக தான்ப்பா இருக்கிறாங்க. பொதுவாக வந்து சினிமா நடிகர்கள் என்பவர்கள் வந்து ஒரு கலை கூத்தாடிகள். அவர்கள் வந்து மக்களை மகிழ்ச்சிக்கிறேன்னு பேரில் அவங்கள மகிழ்ச்சி சந்தோஷமாகிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து போய் பைப்பர் பொருளில் காப்பாற்றுறாங்க. மக்கள் எத்தனை பேர் படம் இருக்காங்க. ஆனால் யாரையுமே இந்த நேரத்தில் தப்பு சொல்லாதீங்க. அரசாங்கம் வந்து தன் கடமை சரியாக செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்குது. அதனால் பேரிடர் மேலாண்மை தாண்டி நடக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 4000 கோடி செய்யப்பட்ட அந்த திட்டம் அது எப்படிங்கிறது வந்து இனி மற்ற அதை சொல்லணும். நம்ம அதை அதிகமான லெவலில் அதை பேச மாட்டோம். என்னை பொறுத்தவரை இன்றைக்கி துன்பப்படுறவங்களுக்கெல்லாம் அரசு வந்து தமிழக அரசு உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர், உணவு, வேண்டிய மின்சாரத்தெல்லாம் தரணும். அதே நேரத்தில் எத்தனையோ இன்றைக்கி மாநகராட்சி ஊழியர்கள்லாம் அரும்பாடுபட்டு இன்றைக்கி எல்லாம் சரி பண்ணிகிட்ருப்பாங்க. அவர்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. பொதுவாக வந்து ஒரு பேரிடர் காலங்களில் வந்து அரசை குறை சொல்வதை விட்டுவிட்டு நம்ம களத்தில் இறங்கணும். கொரோனா பேரிடர் காலத்தில் நான் அப்படி தான் களத்தில் இறங்கி வேலை செஞ்சேன். அரசை குறை சொல்லிகிட்டு இருக்கல. அதனால் இது பேரிடர் காலம். இது யாரையும் குறை சொல்கிற காலம் இல்லை. மக்களை காப்பாற்றணும். மக்கள் சேவையே மகேஸ்வரன் சேவை. ஓம் சேவை.